வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் இன்று இடம்பெறுகின்றது. வடக்கில் திணைக்களங்களின் பிடியில் சிக்கிக் கிடக்கும் காணிகளை விடுவிக்கப்பட்டு விளை நிலங்களாக மாற்றப்படும் நாடாளுமன்றில் அமைச்சர் டக்ளஸ் திட்டவட்டம். கற்றல் நடவடிக்கைகளை தொடர்வதற்கான அடிப்படை தேவைகளை பெற்றுத்தாருங்கள். ஜாழ் பல்கலைக்கழக கலைப்பிட மாணவர் ஒன்றியம் துறைசார் தரப்பிடம் கோரிக்கை. கர்நாடக மாநிலத்தில் கடந்த 2 வாரங்களாக பெய்து வரும் கடும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட அனர்த்தத்தில் சிக்கி 19 பேர் உயிரிழப்பு. ஐரோப்பாவிற்குள் நுழைய முயன்ற குடியேறிகளின் கப்பல் லிபியா கடல் எல்லையில் மூழ்கியதில் குழந்தைகள் உட்பட 45 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் அணிக்கு எதிரான T20 தொடர் அனுபவம் இல்லாத இங்கிலாந்து அணி அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஒன்பதாவது பாராளுமன்றத்தில் நேற்று ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை நிகழ்த்தப்பட்ட நிலையில் கொள்கை பிரகடன உரை மீதான விவாதம் இன்று இடம்பெறுகின்றது. அதேபோல அடுத்த 4 மாதங்களுக்கான குறை நிரப்பு பிரேரணையை அரசாங்கம் இன்று சபையில் முன்வைக்க உள்ள நிலையில் பிரேரணை மீதான 2 நாட்கள் விவாதமும் அடுத்த வாரம் இடம்பெறவுள்ளது. 9வது பாராளுமன்றத்தின் சபை அமர்வுகள் நேற்று ஆரம்பமான நிலையில் புதிய பாராளுமன்றத்தின் முதல் கட்சி தலைவர்கள் கூட்டம் நேற்று காலை சபாநாயகர் மஹிந்த ஜாப்பே அபிவர்த்தன தலைமையில் பாராளுமன்ற கட்டட தொகுதியில் கூடியது. எனினும் 2 நாட்கள் விவாதத்தை ஆளும் தரப்பினர் மறுத்துவிட்டதுடன் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை முழுநாள் விவாதத்தை நடத்த தீர்மானித்துள்ளனர். இதன்படி இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு சபை அமர்வுகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முழுநாள் விவாதமும் இன்றைய தினம் இடம்பெறும். அதேபோல இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்படாத நிலையில் இன்னமும் 4 மாதங்களில் வருடம் முடிகின்ற காரணத்தினால் இப்போதைக்கு குறை நிரப்பு பிரேரணி ஒன்றினை முன்வைக்கவும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நவம்பரில் முன்வைக்கவும் ஆளும் தரப்பினர் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனர். அதற்கமைய இன்றைய தினம் குறை நிரப்பு பிரேரணை சபையில் முன்வைக்கப்பட்டதுடன் குறை நிரப்பு பிரேரணை மீதான 2 நாட்கள் விவாதத்தை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அடுத்த சபை அமர்வுகள் எதிர்வரும் 27-28ஆம் தேதிகளில் கூடுகின்றதுடன் அவ்விரு தினங்களில் விவாதத்தை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினமே கோவிட் 19 வைரஸ் தாக்கத்தின் தற்போதைய நிலைமைகள் மற்றும் ஏற்பட்டுள்ள பாதகமான செயற்பாடுகள் குறித்தும் கோவிட் நிலைமைகளின் அரசாங்கம் மேற்கொண்ட செலவுகள் குறித்தும் விவாதமும் இடம்பெறவுள்ளது. மேலும் இன்று இடம்பெறும் விவாதத்துக்கு எதிர்கட்சிகளுக்கு அதிக நேரம் ஒதுக்கி தருமாறு எதிர்கட்சிகள் கோரிக்கை விடுத்த போதிலும் அதற்கு ஆளும் தரப்பினர் மறுப்பு தெரிவித்துள்ளனர். ஆளும் கட்சியின் எண்ணிக்கை அதிகமற்ற காரணத்தினால் தமக்கான நேரம் தேவை என்பதையும் அதற்கமைய 60-40 என்ற வீதத்தில் நேரம் ஒதுக்கப்படும் எனவும் ஆளும் தரப்பினர் கூறியதை அடுத்து அதனையும் கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளனர். வடக்கு மாகாணத்தில் பல்வேறு திணைக்களங்களின் பிடியில் பயன்பாடின்றி சிக்கி கிடக்கும் நிலங்களை விடுவித்து நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாய சிகையை மேம்படுத்துவதே தமது நோக்கம் என்று தெரிவித்துள்ள கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கடலுணவு மற்றும் நன்னீர் உள்ளிட்ட நீரியல் வளம் சார்ந்த உணவு வகைகளில் இந்த நாட்டை தன்னிறைவு காண செய்வதும் ஏற்றுமதிக்கு ஏற்பாடு செய்து அதிகளவில் அந்நிய செலாவணியை ஈட்டிக் கொள்வதும் தமது இலக்கு எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனநாயக கோசலிய குடியரசின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி முறையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள 9வது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் என்ற வகையில் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் எம்மால் இயன்ற அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு நாமும் கடுமையாக உழைத்து ஒத்துழைப்பு வழங்குவதே எமது முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் எமது புலம்பெயர் உறவுகளுக்கு ஓர் அழைப்பினை அதாவது இலங்கையில் முதலீடு செய்வதற்கு முன்வருமாறு அழைப்பு விடுத்திருந்தேன். எமக்கு முந்தைய ஆட்சிக் காலத்தில் முதலீடுகளை மேற்கொள்ள முன்வந்தவர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள் போன்று எதிர்காலத்தில் இடம்பெறாது என்ற உத்தரவாதத்தினையும் வழங்கியுள்ளேன். அடுத்ததாக கடற்றொழில் அமைச்சின் மூலமாக குறிப்பாக கரையோரம் மற்றும் ஆழ்கடல் கடற்றொழிலை நவீன தொழில்நுட்பங்களுடன் மேலும் விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரம் நன்னீர் உள்ளிட்ட அனைத்து நீரியல் வள செய்கைகளையும் மேலும் பரவலாக்கி மேம்படுத்தும் ஏற்பாடுகளும் இத்துறையை மனை கைத்தொழிலாக முன்னெடுக்கக்கூடிய ஏற்பாடுகளும் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நாட்டில் கடற்றொழில் மற்றும் நன்னீர் உள்ளிட்ட நீரியல் வள செய்கை கைத்தொழில்கள் மூலமாக நாட்டு மக்களிடையே போசாக்கினை வளர்ப்பதும் இத்தொழில்துறைகளில் ஈடுபட்டுள்ள மக்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதும் எமது முக்கிய நோக்கமாகும். அதேபோன்று ஜனாதிபதி அவர்களது தேர்தல் விஜ்ஞாபனத்தில் குறிப்பிட்டதன் அடிப்படையில் வடக்கில் காணப்படும் விவசாயத்திற்கு பொருத்தமான காணிகள் அனைத்திலும் விவசாய நடவடிக்கை
நடவடிக்கையை மேற்கொண்டு நெல் உள்ளிட்ட உப உணவு பயிர்களை அதிக அளவில் உற்பத்தி செய்வதனூடாக அவற்றின் இறக்குமதிகளை நிறுத்தி உணவு உற்பத்தியில் எமது நாட்டை தன்னிறைவு காண செய்வது எமது ஆரம்ப இலக்காகும். அதன் அடுத்த கிழக்கு ஏற்றுமதிக்கான வழி ஏற்படுத்தலாகும் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான அடிப்படை உதவிகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தருவாறு பல்கலைக்கழக பேரவையிடமும் துணைவேந்தரிடமும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடமும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இன்று ஊடக சந்திப்பொன்றை நடத்தியுள்ளது. இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர்கள், கொரோனா அபாய காலத்தில் பல்கலைக்கழகத்தில் கற்றல் செயற்பாடுகள் நடைபெறாததால் விடுதிகளிலும் வாடகை வீடுகளிலும் தங்கியிருந்த மாணவர்கள் வெளியேறவிருந்த நிலையில் தற்போது அதற்கான வாடகைகளை தீருமாறு உரிமையாளர்கள் கோருகின்றனர். பல்கலைக்கழகத்தில் மிகவும் வறுமைப்பட்ட மாணவர்களே கல்வி கற்கின்ற நிலையில் இந்த வாடகை தொகையை கூட செலுத்த முடியாமல் அவதிப்படுகின்றனர். இதற்கான தீர்வொன்றை வழங்க வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக வடக்கு கிழக்கு மலையகம் என பல இடங்களிலும் இருந்து வந்து கல்வி கற்கின்ற மாணவர்கள் மிக வறுமை நிலையிலேயே உள்ளனர். அதே நேரம் பல்கலைக்கழகத்திலும் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்படுகின்றனர். இவற்றை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் உரிய நடவடிக்கையை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதிலும் 100,000 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பை வழங்கும் திட்டத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தற்போதைக்கு கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது என்ற அரசின் தீர்மானத்தை உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு அவசர உத்தரவாக வெளியிட்டுள்ளது. காப்போத்தா சாதாரண தரம் வரை கல்வி கற்றவர்களிடமிருந்து நாடு முழுவதும் 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பினை வழங்க உள்ளதாக அறிவித்த அரசு தற்போது வடக்கு கிழக்கில் மட்டும் அதனை நிறுத்த உத்தரவிட்ட அதே நேரம் ஏனைய 7 மாகாணங்களிலும் அதனை வழங்க அனுமதி வழங்கியுள்ளது. இதனிடையே குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த 100,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிகழ்ச்சி திட்டம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறுத்தப்பட்டமைக்கு பயனாளிகள் தெரிவில் உள்ள அதீதமான அரசியல் தலையீடே காரணம் என செய்திகள் வெளியாகியுள்ளன. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த குறைந்த கல்வி தொகையுடையவர்களுக்கு அரச வேலைவாய்ப்பினை வழங்குவதன் ஊடாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே ஜனாதிபதியின் கொடுத்த திட்டத்தின் பிரதானமான காரணமாக இருந்தது. இந்த நோக்கத்திற்கு ஏற்ப பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு இராணுவம் மூலம் மீளாய்வு செய்யப்பட்டு இராணுவம் தமது பக்க அறிக்கையை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றது. அதற்கமைய வடக்கு கிழக்கு மாகாணங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் பலர் ஜனாதிபதி எதிர்பார்த்த தகவல்களை கொண்டிருக்கவில்லை என கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. அத்துடன் அவர்களில் பலர் அதீத அரசியல் செல்வாக்கினால் உட்சேர்க்கப்பட்டவர்களாகவும் சமூர்த்தி பயனாளிகள் அல்லாத சொந்த வீடு வைத்திருப்பவர்களாகவும் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையிலேயே இந்த நியமனம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு எம்முறை நாடாளுமன்றத்தில் உரையாற்ற குறைந்த அளவு நேரமே ஒதுக்கப்பட்டுள்ளதாக கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் பின்னர் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணிசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிக்குத்தான் விவாதத்துக்கு அதிக நேரம் தரப்படுகிறது. எனினும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது என மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். 60:40 என்ற அடிப்படையில் 60% எதிர்க்கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும். இங்கு 60% ஆளுங்கட்சி எடுத்துக் கொள்கிறார்கள். ஜனநாயகம் கிடைக்க வேண்டுமென்றால் எதிர்க்கட்சிக்குத்தான் விவாதம் செய்வதற்கு அதிக நேரம் கொடுக்கப்பட வேண்டும் என மனோ கணேசன் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 2,918 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளான மேலும் 16 பேர் அடையாளம் காணப்பட்ட நிலையிலேயே இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து நாடு திரும்பியுள்ள 16 பேருக்கே இவ்வாறு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 730 இலங்கையர்கள் இன்று 20 அதிகாலை நாடு திரும்பியுள்ளனர். இதன் அடிப்படையில் டோஹா கட்டாரிலிருந்து 20 பேரும் குவைட்டிலிருந்து 160 பேரும் வருகை தந்துள்ளனர். அத்துடன் சென்னையிலிருந்து 290 பேரும் டுபாயிலிருந்து 260 பேரும் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். இவர்கள் அனைவரும் விமான நிலையத்தில் வைத்து PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். மத்திய வங்கியின் துணைநில் வாய்ப்பு வசதி வீதத்தினையும் துணைநில் கடன் வழங்கல் வசதி வீதத்தினையும் அதன் தற்போதைய மடங்குகளான முறுக்கே 4.50% மற்றும் 5.50% பேணுவதென இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. நேற்றைய தினம் இடம்பெற்ற இலங்கை மத்திய வங்கி நாணய சபை கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைமுறைப்படுத்தப்பட்ட கொள்கை தளத்தல் வழிமுறைகளினை சந்தை கடன் வழங்கல் வீதங்கள் இன்னமும் முழுமையாக பிரதிபலிக்கவில்லையாகையால் தளர்த்தப்பட்ட நாணய கொள்கை நிலையினை தொடர வேண்டிய அவசியத்தினை சபை அங்கீகரித்திருக்கிறது. மிக அதிகமாக இருப்பதாக கருதப்படுகின்ற குறிப்பிட்ட சில வட்டி வீதங்களை குறைப்பதற்கு இலக்கிடப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு சபை தீர்மானித்திருக்கிறது. இது சிறியளவிலான கடன் பாட்டாளர்களுக்கு உதவும். குறைக்கப்பட்ட பணவீக்க நிலைமைகளை கருத்தில் கொண்டு சபை
சபையானது ஒட்டுமொத்த சந்தை கடன் வழங்கல் வீதங்கள் மேலும் குறைவடையும் எனவும் அதன் மூலம் உற்பத்தியாக்க பொருளாதார நடவடிக்கைகளுக்கான கடன்பாடுகளை ஊக்குவிக்கப்படும் எனவும் கோவிட்-19 பாதிக்கப்பட்ட வியாபாரங்களுக்கும் அதேபோன்று பரந்த பொருளாதாரத்திற்கும் வலுப்படுத்தப்பட்ட ஆதரவினை வழங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கடன் அட்டை தொடர்பில் தற்போதுள்ள வருடாந்த வட்டி வீதத்தை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் அடிப்படையில் கொடுகடன் அட்டைகள் மீதான உயர்ந்தபட்ச வட்டி வீதத்தை 18% குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சிறிய விளம்பரங்களை வெளியே தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகள் தொடரும்.